இறைவன் செயலை பார்க்க மாட்டார், இறைவன் எதை பார்ப்பாரு, நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிருவார். நியூக்ளியர் பாம்போட பட்டனை இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பத்திரமா வச்சுக்கடா, இதுதான் பட்டன், இதுதான் பாஸ்போர்ட்டுன்னு கொடுத்து என்ன பத்திரமா இருக்கு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்ப்போம் என்ன தான் நடக்குது. அழுத்திங்களா மாட்டிங்களா? இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மனசை பக்குவப்படுத்தி இறைநிலையை அடைவதற்காகத்தான் இங்கே இத்தனை கூத்தும் போய்கிட்டு இருக்கு. புரியுதா புரியலையா? குருவே சரணம். இந்த ட்ரிப் எப்படின்னா, நான் என் லைஃப்லேயே வந்து ஒரு வாட்டிக்கு ஒரே ஒரு யாத்திரான்னு போனதில்லை, ஃபேமிலியை விட்டுட்டு எங்கேயுமே போனதில்லை. தட் மீன்ஸ் ஐ ஜஸ்ட் ட்ராவல் வித் மை ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ எம் கோயிங் த்ரூ வித்தவுட் மை ஃபேமிலி. என் ஃபேமிலி கூட இல்லாத நான் போகிறது இதான் முத முத ஒரு வாட்டி. வர்றப்போ பயமாக அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து இது வந்து ஒரு பிளாங்காக தான் வந்தேன். ஜஸ்ட் கோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம் பேக். என்னை கேட்டால் இதை சக்ஸஸ் வந்து 100% அந்த வாலண்டியர்ஸுங்க, மகாவிஷ்ணு இவங்க தான் அதை சக்ஸஸ் பண்ணாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுன்னா, இட்ஸ் லைக் எவ்ரி எல்லாருமே அவங்கவுங்க வந்தால் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு அந்த வார்த்தைங்க இல்லை எப்படி சொல்கிறதுன்னு. இது நீங்கள் அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தியார்ஸ். குருவேஷா இருந்தோம். இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத பொருளை தேடி ஓடி உங்களது உயிர் சக்தியை வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். பாடி விட்டு மறுபடியும் ஆன்மாவை வெளியே வரும்போது தான் தொட்டு பார்ப்பீங்க, தொட முடியாது. ஓ, நான் இது இல்லை போல, நான் இதுதான்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் உடல் அல்ல, நான் ஆன்மா தான் போலன்றது புரியும். பட் பிரச்சனை என்னென்னா, கர்மா இன்னும் சேர்ந்துருக்கிறதுனால முடிக்கிற வரைக்கும் யூனிவர்சல் லா படி இந்த பூமியை விட்டு நீங்கள் தப்பிச்சு போக முடியாது, மாட்டிப்பீங்க மறுபடியும் இங்கேயே. மறுபடியும் அந்த கர்மாவை கழிக்கணும்னா பாடி வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு பாடிக்குள்ளேயா நுழைஞ்சு, இப்போ இங்கே நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு, உங்கள் கண்ணுக்கு தெரில, நிறைய ஆன்மாக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்படா கோயிலுக்குள்ளே வரும்லாம் கேட்காதீங்க, கோயிலுக்குள்ளே வரக்கூடிய ஆன்மாக்களும் இருக்குது, நிறையா இருக்குது. உங்கள் உடம்பை பயன்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே, ஏன்னா அதுக்கு தெரியும் நம்ம மாட்டிக்கிட்டோன்றது வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியும். உடல் இருந்தால் தான் மறுபடியும் நம்ம தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சு உடலுக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் உங்களது ஆன்மா விழிப்பு நிலையில் சக்தியோடு இருக்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஆன்மா உள்ளே இருக்கிறதுனால மற்ற ஆன்மாக்குள் உள்ளே நுழைவதற்கு தடையாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அடுத்த ஆன்மா உள்ளே நுழையினா, உங்கள் ஆன்மாவோ அல்லது உங்கள் மனமோ வீக்காக இருந்ததுன்னா அது உள்ளே நுழைஞ்சிரும். இதனால தான் பேய் பிடிச்சிருச்சுன்றாங்க. அது பேய் பிடிக்கல, அந்த ஆன்மா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த உடம்பை. ஏன் பயன்படுத்துது? அதோட ஆசைகளை அனுபவிப்பதற்காக உடலை தேடும். ஏன் கர்மாவை கழிக்கணும்னா உடல் தேவை. அப்போ என்ன, அடுத்தவன் உடம்பு ஆக்குபை பண்ணதை ஆக்குபை பண்ணிட்டு திரியும், முடியாது, வெயிட் பண்ணணும். ஒரு வருஷமும் ஆகலாம், 1.5 வருஷமும் ஆகலாம், 100 வருஷமும் ஆகலாம், 500 வருஷமும் ஆகலாம், 1000 வருஷமும் ஆகலாம். எதுக்கு? அடுத்த உடல் கிடைப்பதற்கு. ஊரை ஏமாத்தலாம், இறைவனெல்லாம் ஏமாத்தவே முடியாது. நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிருவார். எங்கே ஆரம்பிச்சிங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, எங்கெங்கே என்னென்ன சேட்டை எப்பப்போ பண்ணீங்கன்ற, இது ஒரு வினாடி. நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு வினாடியாக வாழ்ந்துருப்பீங்களா, அத்தனைக்கும் ரெக்கார்டு இருக்குது அவர்கிட்ட. அவர்கிட்ட இல்லை, உங்களுக்குள்ளேயே இருக்குது, இல்லை அவர்கிட்ட வேறு இருக்கணுமா, மொத்த ரெக்கார்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. எந்தெந்த வினாடியில் என்னென்ன நினச்சிங்க, எதை நினச்சி அந்த செயலை செஞ்சீங்க, நல்லதுக்காக அதை செஞ்சு. மற்றவனுக்கு வேணால் நீங்கள் 100 ரூபா கொடுத்துட்டு நல்லாடுறா, நீ நல்லா இருக்கதான்ட்டு ஆசைன்னு வாய் சொல்லும். மனசு என்ன சொல்லும், இவனுக்கு இன்னைக்கு இதை கொடுத்தா நாளைக்கு இவனை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலான்னு எது சொல்லும்? இறைவன் செயலை பார்க்க மாட்டார், இறைவன் எதை பார்ப்பாரு, நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிருவார். ஏண்டா இணைவே ஏமாத்திரியா நீ? அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லமை படைத்தவர். சர்வ வல்லமைனா என்ன? சுப்ரீம் பவர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இதான் 5 தொழில். எல்லாருக்கும் 3 தொழில் தான் தெரியும், இன்னும் 2 தொழில் பண்றாரு. நீங்க நல்ல நிலைக்கு வரணுன்றக்கா எல்லாத்தையும் மறைக்கிறாரு அவர். ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்தா தான் அந்த லேயர் எல்லாம் ஓபன் ஆகும். அது எல்லாமே பண்ணுவாருன்னு கேட்காதீங்க, டைம் வந்தா எல்லாம் தானாவே நடக்கும், ஃபுல்லி ப்ரோக்ராம்டு. நீ இன்னும் அந்த பொட்டன்ஷியல்லாம் போய் டேப் பண்ணவே இல்லை, ஓப்பன் பண்ணவே இல்லை. அது எப்போ ஓப்பன் ஆகும்னா, கருணையோடு வாழ வாழ கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்ய உதவி செய்ய தான் அந்த பக்குவ நிலை உங்களுக்கு வரும். பக்குவ நிலை எப்போ வருதோ அப்போ தான் அதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஏன்னா பக்குவம் இல்லாதவனுக்கு பவரை கொடுத்துட்டா என்ன ஆகும், அழிச்சிருவீங்க எல்லாத்தையும். பக்குவம் இல்லாதவனுக்கு பவரை கொடுக்கறது அவன் வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, அவனை சார்ந்து இருக்கக்கூடிய பல பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. நீங்கள் அழிகிறது இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிருவீங்க, பண்ணுவீங்களா மாட்டிங்களா? நியூக்ளியர் பாம்போட பட்டனை இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, பத்திரமா வச்சுக்கடா, இதுதான் பட்டன், இதுதான் பாஸ்போர்டுன்னு கொடுத்துட்டு என்ன பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? நீ
ஒரு டைம் போட்டு பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு. அழுத்துவீங்களா மாட்டீங்களா? குரங்கு மனங்க பண்ணுமா பண்ணாதாங்க? புரியுதா நான் சொல்றது? மனம் நிலையானது கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கும். மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மனசை நிலை நிறுத்தி பக்குவப்படுத்தி இறைநிலையை அடைவதற்காகத்தான் இங்கே இத்தனை கூத்தும் போய்கிட்டு இருக்கு. புரியுதா புரியலையா? இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தான் சொல்றேன், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எவ்வளவு பெரிய கல்வி, எவ்வளவு பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாலும் கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யணுன்ற மனசு வரலன்னா என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கறேன். நான் கோல்டு மெடல் இதுல வாங்கிட்டேன், நான் கோல்டு மெடல் அதுல வாங்கிட்டு, சரி வாங்கிட்டீங்க, உண்மையாகவே பசியோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் சோறு கேட்கறான், உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோண மாட்டேங்குது. கோல்டு மெடல் வாங்கி என்ன பண்றது? சேட்டு கடையில் அடமானம் வைக்கிறதுக்கா? என்ன என்ன பலன் இருக்கு அதை வாங்கி? என்ன பலன் இருக்கு? கோடி கோடியா சம்பாதிக்கணுன்றத மட்டும்தான் எண்ணம் போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்கல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டா சம்பாதிக்கிறீங்க? ஆமான்னீங்கன்னா என் கேள்வி அடுத்து நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். டெய்லியும் 25 கிலோமீட்டர் மலை ஏறி இறங்குறவனுக்கு மேலையா நீங்க கஷ்டப்படுறீங்க? மூணு வேலை சாப்பாட்டுக்கு டெய்லி 25 கிலோமீட்டர் ஏறுவான், 25 கிலோமீட்டர் இறங்குவான், அப்படி ஏதாவது கஷ்டமான வேலை பாக்குறீங்களா? அப்புறம் என்ன நம்ம பாக்குற வேலை கஷ்டமான வேலை? அப்ப இறைவன் ஏன் உங்களுக்கு அந்த பொறுப்பு அந்த பவரை ஏன் கொடுத்துருக்கிறாரு? டே, உனக்கு நான் இந்த அறிவையும் இந்த பணத்தையும் கொடுத்தது உனக்காக மட்டும் இல்லை. நீ 4 இட்லி தான் சாப்பிட முடியும், கொஞ்சோண்டு கெட்டி சட்னி வச்சுக்கலாம், தொட்டு நக்கிக்கலாம், அவ்வளோதான். மீதி இருக்கிறத இன்னொருத்தனுக்கு கொடுத்து உதவி பண்ணு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.